हाय फ्रेंड्स, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோனா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கற டாபிக்ல மேற்கத்திய கல்வி வந்து இந்தியால அறிமுகம் செய்றாங்க. சோ அந்த மேற்கத்திய கல்வி பயின்ற இந்தியர்கள் இந்திய தேசியத்துக்கு என்னலாம் உதவி பண்ணாங்க அத பத்தி தான் இதல வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோனா ஆங்கிலேயர்கள் இந்தியாக்கு வரதுக்கு முன்னாடி கல்வி எப்படி இருந்துச்சு, அதுக்கு அப்புறம் அவங்க எப்படி கல்வியை அறிமுகப்படுத்தினாங்க அத பத்தி தான் கொடுத்திருக்காங்க. அந்த கல்வியை படிச்ச இந்தியர்கள் என்னலாம் நாட்டுக்காக பண்ணாங்க அத பத்தி தான் கொடுத்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்பு கல்வி. ஓகேவா, ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு கல்வி. பாருங்க, ஆங்கிலேயர்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதி மதங்களால் துண்டுபட்டு கிடக்கு. ஓகேவா, ஜாதி மதங்களால் துண்டுபட்டு கிடக்கு. அது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய நம்ம காலத்தில் அது வந்து இருந்திருக்காது, பட் வந்து மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அதாவது பிராமணர்கள் தான் வந்து என்னது உயர்ந்த வகுப்பில் இருந்திருப்பாங்க, மற்றவங்களும் அவங்க தீண்டக்கூட மாட்டாங்க, அப்படி தீண்டினாலும் அதை வந்து அவங்கள வந்து திட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஜாதி அண்ட் மதங்களால் வந்து கல்வி வந்து துண்டுபட்டு தான் இருந்துச்சு. நம்ம வேறு விவசாயம், பொருளாதாரம், கைவினை பொருள் அதிலெல்லாம் இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி நல்லா இருந்தாலும் கல்வியில் நம்ம வந்து என்னது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இல்லையா. எஸ், ஸோ ஜாதி மதங்களால் இந்தியாவில் கல்வி துண்டுபட்டு கிடந்தது. ஓகே, ஸோ இந்தியாவில் யாரெல்லாம் கல்வி பயிலலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிராமணர்கள். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பிராமணர்கள். ஸோ அதுக்கு அடுத்து அவங்க கீழ்நிலையில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வணிகர்கள், தொழிலாளர்கள், ஸோ வேளாண்மை செய்கிறவங்க கூட. ஓகேவா, வேளாண்மை செய்கிறவங்க கூட இதில் வர்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள், ஏழைகள் அண்ட் ஒடுக்கப்பட்ட மக்கள். ஸோ இது வந்து மூணாவது கேட்டகரி. ஓகேவா, ஸோ மொத்தம் மூணு கேட்டகரிங்க. ஒன்று வந்து பிராமணர்கள், அதுக்கடுத்து வணிகர்கள், தொழிலாளர்கள் அண்ட் வேளாண்மை செய்கிறவங்களும் இதில் தான் வருவாங்க. அடுத்து வந்து பாருங்கள் பெண்கள், ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வராங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பிராமணர்கள் பற்றி வந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு பிராமணர்கள், இப்போ கல்வி இந்த மூணு பேரில் இவங்க மட்டும்தான் கல்வி பயிலணும் அப்படின்னா பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி பயிலறதுக்கு ஃபஸ்ட்டு உரிமை இருக்குது. ஓகேவா, பட் ஓகேவா, இப்போ ஒரு ஆர்டர் போடுறாங்க இந்த மூணு வகுப்பினரில் யாராவது ஒருத்தவங்க மட்டும்தான் கல்வி பயிலணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க உரிமை உடையவங்க அப்படின்னு கேட்டோம்னா பிராமணர்கள் தான். ஓகேவா, ஸோ கல்வியை அவங்களுடைய முற்றுரிமை ஆக்கியிருக்காங்க. ஓகேவா, கல்வி கற்கிறது அவங்களுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி ஆக்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சமயம் மற்றும் தத்துவ அறிவு அவங்க தான் பயிலணும். ஓகேவா, சமயம் மற்றும் தத்துவ அறிவு அவங்க தான் பயிலணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி உரிமை சொல்கிறாங்க. இதான் மற்ற யாருமே கற்க மாட்டாங்க. இப்போ வந்து அரசர்கள் காலத்தில் வந்து இருக்கும் இல்லையா போர்பயிற்சி, அதாவது போர்க்கலை வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் இளவரசர்கள் மட்டும்தான் சொல்லித்தருவாங்க, சாதாரண மக்களுக்கு அதை வந்து சொல்லித்தர மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் தனுஷ் நினைக்கிறேன் அந்த கலைக்கு பேர் தனுஷ் கலை நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள் பிராமணர்கள் எங்கே படிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா உயர்ந்த பள்ளிக்கூடங்கள் தான். ஓகேவா, அதாவது உயர்ந்த கல்விக்கூடங்கள் தான் படிச்சிருக்காங்க. அதனுடைய பேர் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம். வித்யாலயங்கள் அண்ட் சதுஸ்பதிகள். வித்யாலயங்கள் அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் கூட நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்துல வித்யாலயா மெட்ரிகுலேஷன், ஸோ அந்த மாதிரி மெட்ரிகுலேஷன், அதாவது பெரிய பெரிய கல்விக்கூடம்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. வித்யாலயம் அப்படிங்கிறது இன்னும் இருக்கிறதுனால நமக்கு நல்லா தெரியும். இந்த சதுஸ்பதிகள் அப்படிங்கிறது கேள்விப்படாத மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, விநாயக சதுர்த்தி. ஓகேவா, விநாயக சதுர்த்தி. விநாயக அப்படின்னா வித்யாலயம், ஸோ சதுர்த்தி அதே மாதிரி தான் வருது, சதுஸ்பதிகள். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன மொழியில் பயில்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருத மொழி எக்ஸ்ட்ராவாக பயில்றாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக இவங்க பேசிக்கினால மொழி இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக இவங்க வந்து என்னது சமஸ்கிருதம் கற்றுக்குறாங்க, மந்திரம் ஓதுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதில் அந்த அவங்க மந்திரம் சொல்கிறதே அது ஒரு சமஸ்கிருத மொழி தான். ஓகே, ஸோ பிராமணர்கள் சமஸ்கிருத மொழியில் தான் கல்வி கற்றாங்க. சமஸ்கிருத மொழியை வந்து புனித மொழி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஓகேவா, சமஸ்கிருதத்தை புனித மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள் இவங்க இப்படி படிக்கிறாங்க இல்லையா, இவங்க என்னவா ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் ஆகுறாங்க. ஓகேவா, அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் ஆகுறாங்க. ஸோ பிராமணர்கள் சமயம் மற்றும் தத்துவ அறிவு இவங்க மட்டும்தான் படிக்கணும், அது தனி உரிமை, வேறு யாரும் படிக்கக்கூடாது. இவங்க உயர்ந்த கல்வி கூடங்களில் தான் என்னது படிக்கிறாங்க. இவங்களுடைய மொழி சமஸ்கிருதம், அது ஒரு புனித மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னா அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வேலை பார்க்குறாங்க. அடுத்து பார்க்கலாம் ரெண்டாவது கேட்டகரி, அவங்க வந்து யாருங்க, வணிகர்கள். ஓகே, அவங்க வந்து யாருங்க கேட்டிங்கன்னா வணிகர்கள், வேளாண்மை செய்கிறவங்க,
தொழிலாளர்கள் இவங்களாம் வராங்க ஓகேவா. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான கல்வின்னு கேட்டிங்கன்னா தொழில்நுட்ப கல்வி தான் இவங்க வந்து பயிலணும் ஓகேவா. தொழில்நுட்ப கல்வி தான் இவங்க வந்து பயிலணும். அவங்க பிராமணர்களுக்கு எந்த கல்வினாலும் பயிலலாம், ஆனால் எக்ஸ்ட்ராவாக அது அவங்க மட்டும்தான் பயிலணும் அப்படின்னா என்னது சமயம் மற்றும் தத்துவ அறிவு. அதே மாதிரியே இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தொழில்நுட்ப கல்வி மட்டும்தான் பயிலணும் ஓகேவா. தொழில்நுட்ப கல்வினா என்ன கல்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டடக்கலை, உலோகவியல், ஸோ இந்த மாதிரியான தொழில், இந்த மாதிரியான கல்வி வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக இவங்க தான் இதை வந்து செய்கிறாங்க. தொழில்நுட்ப கல்வினா இவங்க வந்து பள்ளிக்கூடம் போய் அதை வந்து கற்றுக்கிட்டு அப்படிலாம் இல்லை, ஸோ பரம்பரை பரம்பரையாக செஞ்சு வருவாங்களே. இப்போ சைக்கிள் கடை ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா அவங்க பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து பார்த்து இவனுக்கு வந்து என்னது சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அவனுடைய பையனுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இதுதான் பரம்பரை கல்வி, தொழில்நுட்ப கல்வின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அது மாதிரி கட்டடம் கட்டுவாங்க இல்லையா கொத்தனார், ஸோ அவங்க வேலைக்கு போகும்போது அவங்களுடைய பையனை கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அந்த பையனுக்கு சொல்லி தந்து இவங்க செய்கிறது. ஸோ இதுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா தொழில்நுட்ப கல்வி ஓகேவா. ஆனால் பிராமணர்கள் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி அதாவது கல்விக்கூடம் போய் படிக்கிறாங்க ஓகேவா. ஸோ அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தான் இது ஓகே. இப்போ வந்து ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு கேட்டகரி மட்டும்தான் கல்வி அப்படிங்கிறதுல இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வராங்க ஓகேவா. குறிப்பாக மனப்பாட முறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவில் உள்ள கல்வி இன்னைய வரைக்கும் இப்படி தான் இருக்குது இல்லையா. இந்தியாவில் வந்து கல்வி முறை வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான முறைக்கு இருந்துச்சு, மனப்பாடம் பண்ணும் முறையாக தான் இருந்துச்சு. அது என்னங்க மனப்பாடம் பண்ணும் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி கேட்டிங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு தெரியவே தெரியாது ஓகேவா. அப்போ ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்ததா, மேபி இருந்திருக்கலாம். அவங்க இங்கிலாந்து நாட்டில் நம்ம நிறைய இது பார்த்துருக்கலாம். அதாவது அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த டாபிக் நான் நடத்தியிருக்கேன், இது சம்மந்தமாக நீங்கள் எல்லோரும் என்னது ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த தான் இந்தியாவில் வந்து என்ன பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறோம், பழைய 10th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளாபதி இயக்கத்துக்கு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் படித்து எழுதுவோம். இப்போ நியூ புக் வந்திருக்கு, வேறு என்னமோ கொடுத்துருக்காங்க கிளாபதி இயக்கம் தான், பட் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க ஓகேவா. அதை விட இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க, அப்போ அதோட இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறோம் அவ்வளோதான் ஓகேவா. அதான் அதை தாண்டி நம்ம வந்து வேறு எதுவும் நம்ம வந்து தேடி போகலை ஓகேவா. உண்மை எது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுல இல்லை ஓகேவா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அதை கேட்க மாட்டான், புக்கில் என்ன இருக்கோ அதை தான் கேட்பான். ஸோ அதை தான் சொல்கிறாங்க இந்தியாவில் மனப்பாடம் அப்படிங்கிற ஒரு முறை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம் மூணாவது கேட்டகரி ஓகே. ஸோ மூணாவது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா யார் பார்த்தோம், பெண்கள் பார்த்தோம், அது மாதிரி ஏழை மக்கள் பார்த்தோம், அது மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள். இவங்க கல்வி கற்க உரிமை அற்றவர்கள் ஓகேவா. இவங்க கல்வி கற்க உரிமை அற்றவர்கள் ஓகேவா. இவங்க கல்வி பயில மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஒரு கொடுமையான விஷயமாக தான் இருந்திருக்கு ஓகேவா. அடுத்து வந்து பார்க்கலாம் கல்வி கற்றவர் வலிமை பெற்றவர் ஓகே. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கல்வி வந்து கொஞ்சம் பேர் படித்தோம், கொஞ்சம் பேர் படிக்காமலும் இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க ஓகேவா. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க, அப்போ வந்து ஆங்கிலேய நாடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு தான், இங்கிலாந்து இவ்வளோண்டு, நம்ம இந்தியா பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பரப்பு ஓகேவா. ஸோ இந்த இதை வந்து நிர்வாக ரீதியாக ஆளணும் அப்படின்னா ஓகேவா, நிர்வாக ரீதியாக ஆளணும் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க, படித்தவங்களாக வேணும், அது மாதிரி அவங்களுடைய கல்வி பயின்றவர்களாக வேணும் அப்படின்னு தோணுது. இங்கிலாந்துலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வர முடியாது இல்லையா, இருக்கிறதே அவ்வளோதான் இருக்காங்க, அங்கேருந்து எப்படி கூட்டிகிட்டு வர முடியும். அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களையே படித்தவங்களாக உருவாக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய மெயின் கான்செப்ட் இதுதான், நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும், ஸோ அதனால் இவங்களை படித்தவங்களாக உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஓகே. ஸோ இது வந்து அவங்களுடைய காரணம். பட் வெளியே சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியாவில் படித்தவர்களாகவும் இந்தியாவில் உள்ள மக்கள் கல்வி கற்றவர்களாகவும் திறமை மிக்கவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சும்மா வெளியே வந்து சொல்கிறது இது. உள்ளுக்குள்ளே இருக்கிற காரணம் வந்து நிர்வாகத்துக்காக இந்தியர்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்தது ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட படித்தாங்க, நம்ம ஸ்கூலில் படித்து நம்ம காலேஜில் படித்தானா நம்மக்கிட்டேயே அடுத்து வந்து வேலை பார்ப்பானா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பான் இல்லையா. இவன் வந்து என்ன பண்ணுவான், இவன் போய் மற்ற மக்களுக்கு போய் நம்மளை பற்றி எடுத்து சொல்வான் ஓகேவா. நம்மளை வந்து இவன் நம்மக்கிட்ட இவன் வந்து அவர் அடிமை மாதிரி இருப்பான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரு தூணாகவும் நம்ம நிர்வாகத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஓகேவா. பட் அப்படி இல்லை, மாறிடுறாங்க ஓகேவா. அது வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துடலாம்.
ஸோ பாருங்கள், ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் உள்ள மக்களை கல்வி கற்றவர்களாகவும் வலிமை பெற்றவர்களாகவும் உருவாக்குவது நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மை இல்லை. இந்தியாவை நிர்வாகம் செய்கிறதுக்காக தான் அவங்க வந்து எனது இந்தியாவில் கல்வி கற்றவர்களை உருவாக்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி செஞ்சோன்னா நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க, நமக்கு நிர்வாகத்துக்கு தூண்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு எண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இந்தியாவில் கல்வி முறை வந்து சொல்லிக் கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சு. அப்போ என்ன மாதிரியான கல்வி முறை இருக்கணும், அதாவது என்ன மாதிரி, இப்போ 10th சப்ஜெக்ட்னா முதல் உலகப் போர் பற்றி கொடுத்துருக்காங்க, ஐநா சபை பற்றி கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த மாதிரி கல்வி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னென்ன மாதிரியான கல்விகள் இருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி மொழியில் பயிற்றுவிக்கணும் அப்படின்ட்டு டவுட் வருது. ஸோ அதுக்காக ஒரு குழு வந்து போடுறாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 18-23 பொதுக்குழு ஒன்று வந்து போடுறாங்க. பொது கல்வி தொடர்பாக பொதுக்குழு ஒன்று வந்து போடுறாங்க 18-23. இந்த கமிட்டி போடுறதுலாம் ரொம்ப முக்கியங்க, வருஷம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 18-23 பொதுக்குழு வந்து போடுறாங்க. ஓகேவா? எதுக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன கல்வி முதல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது என்ன மொழியில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கல்வி அப்படின்னா என்னென்னு தெரியல, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரணும். ஓகேவா? என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரணும், அதாவது இந்தியாவில் உள்ள பாடங்கள் வரணுமா இல்லைன்னா நம்ம இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாடங்கள்லாம் வரணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து எனது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி ஒரு கட்டத்தில் ரெண்டாக பிரியுது. ஓகேவா? அந்த கமிட்டிக்குள்ளேயே சண்டை வந்துடுது. ஓகேவா? அதனால் ரெண்டாக பிரிஞ்சிடறாங்க. ஒன்று வந்து கீழ் திசை குழுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஆங்கில மரபு குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்று வந்து கீழ் திசை குழுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஆங்கில மரபு குழு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ் திசை குழு என்ன சொல்கிறாங்கன்னா, மேலை நாட்டு கல்வி, அதாவது இங்கிலாந்தில் உள்ள பாடங்கள் தான் இந்தியாவுக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன மொழின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பிராந்திய மொழி. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம மேல்நாட்டு கல்வி பாடம் வருது, ஆனால் மொழி வந்து அவங்கவுங்க தமிழ் மொழி, தெலுங்குனா தெலுங்கு மொழி, மலையாள மொழி. ஸோ அந்த மாதிரி பிராந்திய மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆங்கில மரபுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, மேலை நாட்டு கல்வி தான் வேணும். ஓகேவா? அதாவது இங்கிலாந்தில் உள்ள பாடங்கள் தான் இந்தியாவுக்கும் வேணும், ஆனால் அது ஆங்கில மொழியில் தான் சொல்லித்தரணும் அப்படின்னு ஆங்கில மரபுக்குள்ளே வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ யார்கிட்ட இந்த முடிவு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் ஜெனரல். ஓகேவா? இந்தியாவின் கவர்னர் ஜெனரல், தலைமை ஆளுநர் இருப்பாங்க இல்லையா அவங்க, அதாவது இந்தியாவின் அரச பிரதிநிதி. இது 1858 பிறகுதான் இந்த பதவி அரச பிரதிநிதி ஆகும், தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ கவர்னர் ஜெனரல் வந்து இருக்காங்க. கவர்னர் ஜெனரலுக்கு இந்த ரெண்டு குழு இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுது. இதில் எதை எடுக்கணும்னு தெரியல. ஓகேவா? கவர்னருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு தான் ஒரு ஆலோசனை குழுன்னு இருக்குது. ஓகேவா? கவர்னருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு தான் ஆலோசனை குழுன்னு ஒன்று இருக்குது, அது பேரே ஆலோசனை குழு தான். அந்த ஆலோசனை குழுவில் ஓகேவா, 18-34 வரைக்கும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு, டிபி மெக்காலே. ஓகேவா? டிபி மெக்காலே பிரபு அப்படிங்கிறவர் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. குறிப்பாக அவர் ஒரு லாயர். ஓகேவா? ஸோ அந்த குழுவில் இருந்த முதல் சட்ட உறுப்பினர் அவர் தான், அவர் ஒரு லாயர். ஸோ கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா, ஆலோசனை வழங்குற குழு தானே, ஒழுங்காக எனக்கு ஆலோசனை வழங்குங்க, அது இல்லாமல் நீ லாயர் படித்து வந்தானே, ஒழுங்காக எனக்கு கரெக்டாக சொல், இந்த ரெண்டு இது ரெக்கமெண்ட் பண்ணுறான், நான் எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாங்க, ஆங்கில மரபுக்குழு என்ன சொல்லிச்சோ அதுதான் இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இவர் எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா, ஆங்கில மரபுக்குழு என்ன சொல்லிச்சோ அதுதான் கரெக்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற உறுப்பினர்கள் தான் என்ன சொன்னாங்க, அது எப்படியா நீ வந்து ஆங்கில மொழியில் சொல்ல சொல்வான், இங்கே எனக்குள்ளே தமிழ் படிக்கிறவன் இருக்கான், மலையாளம் இருக்கான், தெலுங்கு இருக்கான், மராத்தி இருக்கான், எப்படி அவங்களுக்குலாம் ஆங்கில மொழி கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தியரிட்டிக்கலாக வந்து ஒரு வந்து ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே ஒத்துக்குப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இவர் என்ன சொல்கிறாரு, ஓகே நீ வந்து பேப்பர் வந்து சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி 18-35 இவர் வந்து ஒரு நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது பேர் இந்திய கல்வி குறித்த குறிப்பு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, மினிட் ஆன் இந்திய எஜுகேஷன், மினிட் ஆன் இந்திய எஜுகேஷன். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து அவர் வந்து சப்மிட் பண்ணுறாரு, அதாவது இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்னு சப்மிட் பண்ணுறாங்க. அதில் அவர் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. குறிப்பாக அதில் என்ன போட்டிருக்காருன்னா, நம்ம இந்தியாவில் உள்ள மக்கள் இரத்தத்தாலையும் அவங்களுடைய உடல் நிறத்தாலையும் இந்தியர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய கருத்து அண்ட் அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், நம்ம ஆங்கிலேயர்கள் மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் கல்வி முறையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இதை.
வா சூப்பராக சொல்லிட்டப்பான், இவ்வளோ நல்லா சொல்கிறேன். ஸோ நீயே நம்ம அந்த கல்வி முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட வேண்டிய கல்வி முறையை நீயே வந்து தயார் செஞ்சிரு அப்படின்னு இவர்கிட்டயே பொறுப்பு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ நீ வந்து இவ்வளோ தெளிவாக பேசுகிற, அதனால் என்னென்ன பாடங்கள் வரணும் இந்தியாவில் அப்படிங்கிறத நீயே வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அதான் பாருங்கள், இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய கல்வி முறையை உருவாக்கியவர் டிவி மெக்காலே. ஓகேவா? இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய கல்வி முறையை அறிமுகப்படுத்தியவர் டிவி மெக்காலே பிரபு. ஓகேவா? ஸோ இதுதான் இது. அடுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, ஆலோசனை கவுன்சில், அதாவது ஆலோசனை குழு. ஓகேவா? அது வந்து என்னது ரெக்கமெண்ட் பண்ணியிருச்சு. செகண்டு டிபி மெக்காலே பிரபு என்ன பண்ணிட்டாங்க, பாடத்திட்டம் வந்து உருவாக்கிட்டாங்க. ஓகேவா? என்னென்ன பாடத்திட்டம், என்னென்ன வகுப்புக்கு இருக்கணும் அப்படின்னு இவரே வந்து என்னது உருவாக்கிட்டாங்க. இப்போ உருவாக்கியாச்சு, சட்டம் போட்டால் தானே அது வந்து நடைமுறைக்கு வரும். அதனால் இந்திய கவுன்சில் சட்டம்னு ஒன்று இருக்குது. எப்படி ஆலோசனை கவுன்சிலோ அது மாதிரியே இந்திய கவுன்சில், ஓகேவா, அதுதான் என்னது சட்டம் இயற்றும். அது வந்து ஒரு சட்டம் இயற்றுது 1835. ஓகேவா? 1835 ஆங்கில கல்வி சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில கல்வி சட்டம் இதை உருவாக்குறது இந்திய கவுன்சில் உருவாக்குறாங்க. அதன்படி பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அது அதுக்கு என்னென்ன கல்வி முறை வேணுமோ அது எல்லாத்தையுமே டிவி மெக்காலே பிரபு ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க. அதன்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்கள் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 1857. 1857 நமக்கு நல்லாவே தெரியும், முதல் இந்திய விடுதலை போர் நாடே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த டைம் வந்து பல்கலைக்கழகங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இப்படி நினச்சிக்கலாம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி லாஸ்ட்டு போகும்போது, ஓகேவா, லாஸ்ட்டு போகும்போது இந்தியாவுக்காக செஞ்ச ஒரு நல்லது இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் உருவாக்குனது. ஏன்னா 1858 யார் கைக்கு இந்தியா போயிடும், இந்தியா இங்கிலாந்து அரசியின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு போயிடுது இல்லையா. ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி லாஸ்ட்டாக செஞ்ச ஒரே ஒரு நல்லது இந்தியாவுக்கு இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்குனது. வரிசையாக கொடுத்துருக்காங்க, இது கரெக்டாக தெரில, பட் இந்த வரிசையை மட்டும் நல்லா ஞாபகிச்சோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாம்பே, அதுக்கப்புறம் சென்னை, லாஸ்ட்டு தான் கொல்கத்தான்னு போட்டிருக்காங்க. அதனால் இந்த வரிசை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா, நவீன கல்வி முறை, நவீன ஆங்கில கல்வி முறை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அவர் தொடக்கு போடும்போது டக்குன்னு உருவாக்கிட்டாங்க, அந்த கல்வினால் படித்து அப்படியே பெருசாக வளர்ந்துட்டாங்க. இப்போ ஓகேவா, வளர்ந்துட்டாங்க. இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, ஓகேவா, இவங்க எங்கெல்லாம் பணியமர்த்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாருங்கள் வணிக பாருங்கள் எங்கெல்லாம் இவங்க வந்து பணியமர்த்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக வர்த்தக கூட்டங்கள், ஓகேவா, வணிக வர்த்தக கூட்டம் குழு மையம் எதுனாலும் ஓகே. ஸோ வணிகம் தொடர்பான அமைப்புகள்லாம் இவங்க வந்து பணியமர்த்தப்படுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சிலர் நல்லவங்களும் இருப்பாங்க, ஒரு சிலர் கெட்டவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பிரபுவாக ஆகுறாங்க, ஒரு சிலர் லேவா தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. லேவா தேவி அப்படின்னா கடன் கொடுக்குறவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உருவாகக்கூடாது இல்லையா, பட் ஒரு சிலர் இந்த மாதிரி உருவாகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிலாம் ஒரு சிலர் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு கீழே செயல்படக்கூடிய துணை நிர்வாகத்துலேயும் சில பேர் வந்து வேலை செய்கிறாங்க. ஓகேவா? அடுத்து டாக்டராகவும் லாயராகவும் உருவாகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் படித்தவர்கள் வந்து இந்த மாதிரியான வேலை தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அந்த படித்தாங்க இல்லையா, படித்து பெருசாக வந்துட்டாங்க இல்லையா, அவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா நவீன இந்திய கற்றறிந்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன இந்திய கற்றறிந்தோர் சொல்கிறாங்க. குறிப்பாக அப்படியே பாபு வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபு பாபுன்னு சொல்லுவாங்களே, ஸோ பாபு வர்க்கத்தினர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஏளனப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நக்கல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவீன இந்தியா கற்றறிந்தோர், ஓகேவா, இப்போ தான் ஸ்கூலு கல்லூரி பல்கலைக்கழகம் ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே நல்லா படித்து பெரியவங்களாம் வளர்ந்துட்டாங்க. பெரியவங்களாம் வளர்ந்துட்டு எங்கெங்கெல்லாம் அவங்களாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் கேட்க சான்ஸ் இல்லை, நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? குறிப்பாக அந்த லேவகா தேவின்னு தெரிஞ்சுக்கோங்க, இது கேட்கலாம். லேவகா தேவினா கடன் கொடுப்போர், ஓகேவா, வட்டிக்கு பணம் கடன் கொடுப்போர். ஓகேவா? அவங்க தான் லேவா தேவி. செகண்டு இந்த கற்றறிந்தோர், நவீன இந்தியாவில் கற்றறிந்தோர் பாபு வர்க்கம் என ஏளனமாக அழைக்கப்பட்டனர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உருவாகிறாங்க. நவீன இந்தியா கற்றறிந்தோர், அதாவது நம்மளுடைய இந்தியாவில் நவீன கல்வி முறை அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா, 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதன்படி பள்ளி
கல்லூரி பல்கலைக்கழகங்கள் எல்லாமே என்னது உருவாக்கப்பட்டது. ஸோ அதில் படித்து வரவங்க தான் யார், நவீன இந்தியா கற்றறிந்தோர் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பாபு வர்க்கம் அப்படின்னு அவங்கள ஏழை நம்ம வந்து சொல்கிறாங்க. அவங்க யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாருமே இல்லை, நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரஸில் அண்ட் தேசிய இயக்கத்துக்காக இயக்கத்தில் போராடின தலைவர்கள் தாங்க அந்த நவீன வர்க்கம். ஓகேவா, ஸோ அவங்க தான் அவங்க இளமை காலத்தில் வந்து என்னது, ஸோ ஆங்கிலத்து கீழே வந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் தான் ஸோ நம்ம வந்து என்னது இவங்ககிட்டேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு மக்களை வந்து என்னது இயக்கத்தில் ஈடுபட வைக்கிறாங்க, தேசிய இயக்கத்தில். ஓகேவா, ஸோ நம்மளுடைய தேசிய தலைவர்கள் தான் என்னது அந்த படித்து வந்த மத்திய தர வர்க்கத்தினர் அல்லது நவீன இந்திய கற்றறிந்தோர் வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா, ராஜாராம் மோகன் ராய் நல்லாவே தெரியும், வங்காளத்தில் இருந்தாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து ஒரு அமைப்பு வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா, அவங்க ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க, அது வந்து சமய ரீதியான ஒரு அமைப்பு. ஓகேவா, அதாவது சமூகம் மற்றும் சமய ரீதியான அமைப்பு, அரசியல் சார்ந்தது அல்ல. ஓகேவா, ஸோ அவங்களும் இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவங்களும் ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே அமைப்புக்குள்ள தான் இருப்பாங்க. இவங்க அரசியல் ஓரியன்டாக வரல, சமூகம் மற்றும் சமய சீர்திருத்தங்களில் இவங்க வந்து வருவாங்க. இதில் ராஜாராம் மோகன் ராய் ஃபஸ்ட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட தான் வேலை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு அமைப்பை வந்து உருவாக்குவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா, ஸோ இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜியும் ஸோ அந்த வர்க்கத்தை சார்ந்தவங்க தான். அடுத்து பாருங்கள், சுவாமி விவேகானந்தர். ஓகேவா, சுவாமி விவேகானந்தரும் இதே மாதிரி தான் படித்து வந்தவர் தான் இவரும். அதுக்கடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே. இவங்க மட்டும் இல்லைங்க, குறிப்பாக தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வராங்க. இப்போ தாதாபாய் நவ்ரோஜி அண்ட் கோகலே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக மக்களை வந்து ஆங்கிலருக்கு எதிராக திருப்புறாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இந்த டிஃப்ரெண்ட் தெரியுதுலாம், ஸோ படித்தவங்க இப்படி வந்து பிரிஞ்சு மக்களை ஒரு எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க இல்லையா, ஸோ நிறைய மேலை நாட்டு ஆங்கிலர்களுடைய புத்தகங்கள், அவங்க எழுதின நூல்கள் எல்லாத்தையுமே கற்றறிந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்குறாங்க. ஓகேவா, ஓ இப்படிலாம் இருக்கா மற்ற நாடுகள், குறிப்பாக ஐரோப்பியர்கள் என்னென்ன மாதிரிலாம் அவங்க நாடுகளில் இருக்காங்க, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய பேருடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து க்வெஸ்டின் கேட்பாங்களான்னு தெரியல, பட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். ஜான் லாக், அது மாதிரி ஜேம்ஸ், மாஜினி, கரிபால்டி, ரூசோ, மார்க்ஸ், தாமஸ் பெயின். இதில் இந்த கரிபால்டி அண்ட் மார்க்ஸ் வந்து நல்லா தெரியும். கரிபால்டி வந்து காமராஜர் கூட அவர் ஒரு நூல் நிலையத்துக்கு போகும்போது கரிபால்டி அவருடைய நூல்கள் வந்து படிப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி மார்க்ஸ் நல்லாவே தெரியும், எக்கனாமிக்ஸில் மார்க்ஸ் வருவாங்க. ஓகேவா, ஸோ மித்தவங்கள்லாம் என்னது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க கருத்துக்களால் வந்து என்னது நம்மளுடைய இந்திய தலைவர்கள் அதாவது படித்தவர்கள் ஈர்க்கப்படுறாங்க. குறிப்பாக இந்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தேசியம், மக்களாட்சி அண்ட் சோசியலிசம் இதை பற்றிலாம் வந்து என்னது அதிகமாக பேசியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து என்னது ஈர்க்கப்படுறாங்க. ஸோ தேசியம்னா என்னது, அதாவது ஒரே நாடுங்கிற மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களே தங்களை தாங்களே ஆளக்கூடியது. ஸோ இதை பற்றிலாம் இப்போ தான் அவங்க வந்து புதுசாக கேட்குறாங்க, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு அவங்க இப்போ தான் புதுசாக கேட்குறாங்க. அது மாதிரியே சோசியலிசம், சோசியலிசம்னா என்னது, எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வது. ஓகேவா, அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இடம், அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஸோ இன்னும் இது மட்டும் இல்லாமல் அடிப்படை உரிமை. ஓகேவா, அடிப்படை உரிமை அதை பற்றியும் இவங்க வந்து கற்றுக்குறாங்க. அடிப்படை உரிமைனா என்னது, நம்ம எங்கேனாலும் சுதந்திரமாக போகலாம், என்னென்னாலும் சுதந்திரமாக பேசலாம், பொதுக்கூட்டம் கூட்டலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் என்னது அடிப்படை உரிமைகள். ஸோ இதெல்லாம் அப்போ இல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க எங்கேருந்து கற்றுக்குறாங்க, நம்ம நான் எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால எனக்கு தெரியும். எனக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் அதாவது இந்த தலைவர்கள் இருந்த காலத்தில், தலைவர்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லவே இல்லை. இவங்க தான் புதுசாகவே அதை வந்து அப்போ தான் அவங்களே கேட்குறாங்க, இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு. மற்ற நாடுகளில் இருக்குது, குறிப்பாக ஐரோப்பா இங்கிலாண்டில் இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த இது வந்து யாருக்கு தெரியுது, படித்தவங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஸோ இவங்க தான் என்னது
இதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லணும், இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குன்ட்டு இவங்க தான் சொல்லணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய பொதுக்கூட்டம் கூட்டுறாங்க. கூட்டி மக்களாட்சினா என்ன, தேசியம்னா என்ன, சோசியலிசம்னா என்ன, அடிப்படை உரிமைனா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் விவாதிக்கிறாங்க. ஸோ வந்து கூட்டம் கூட்டுறாங்க. குறிப்பாக ஒரு இடத்துல இருக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, ஓகேவா? அதான் பஸ்ஸு அண்ட் போஸ்ட்டு தந்தி அஞ்சல் தந்திலாம் டெவலப்பாக இருந்ததுனால நமக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கு, ஓகேவா? தலைவர்கள் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி கருத்தை பரிமாற்றம் செஞ்சுக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எல்லாருமே என்னது ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டு கீழே தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது கீழே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கரெக்டான இடம் இல்லை, நம்ம இவங்ககிட்டேருந்து சுதந்திரம் வாங்கினாதான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அண்ட் நம்ம நினச்சதை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டு மக்களை வந்து ஒருங்கிணைக்கிற பணிகளை வந்து ஈடுபடுறாங்க, ஓகேவா? ஸோ இதனால தான் காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரியும் இல்லையா, மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள்னு. அதில் மிதவாதிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற அந்த படித்த வர்க்கத்தினர் தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு இருந்தவங்க. ஸோ இவங்க தான் அந்த மிதமான முறையை வந்து வச்சுருப்பாங்க, அதாவது கோரிக்கை மனுக்கள் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வராங்க, ஓகேவா? ஸோ இதான் வந்து நவீன வர்க்கத்தினர் யார் யாருன்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவீன கல்வி வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் ஸ்கூலு கல்லூரி அண்டு யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னா ஜாயின் பண்ண முடியுமா அது, ஓகேவா? ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க, ஜாயின் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஜாதி மத வேறுபாடு இருக்குது, அதை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. அவங்களே வெளியே வரணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு மேலே உள்ளவங்க அவங்கள தடுத்துருவாங்க, ஓகேவா? அப்படின்னா ஊரை விட்டு விலைக்கு வச்சுருவாங்க, அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வர முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நவீன கல்வியை பரப்புறதுக்கு ஒரு முறை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஓகேவா? நிறைய முறைகள் பரப்புறதுக்கு இருந்தாலும் இந்த முறை வந்து ஒரு முக்கியமான முறைன்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவ சமய பரப்பாளர் நிறுவனங்கள், ஓகேவா? அதாவது கிறிஸ்துவ மதத்தை வந்து பரப்புறதுக்காக நிறைய நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து இருந்தாங்க, ஓகேவா? ஏன்னா கிறிஸ்டின் அப்படிங்கிற மதம் வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு மதங்கள், நிறைய நாடுகள் வந்து கிறிஸ்டினாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து இந்தியாலேயும் அந்த மதத்தை வந்து பரப்பணும் அப்படின்ட்டு இவங்களாம் நினச்சி இங்கனுக்குள்ளே இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இந்தியாவில் நிறைய இடத்துல இவங்க வந்து நிறுவனம் அமைக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதி மதம் இந்த மாதிரி வேறுபாடு எதுவுமே கருதாமல் அடிமட்டத்தில் இருக்காங்க இல்லையா ஏழை மக்கள், அவங்களுக்கு வந்து என்னது கல்வி வந்து அவங்களே கல்வி நிறுவனம் அமைச்சு அவங்களுக்கு ஆங்கில கல்வியை வந்து சொல்லித்தராங்க, ஓகேவா? இதில் இவங்க சொல்லித்தரதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு லாபம்தான், மத மாற்றம். ஸோ அவங்க வந்து என்னென்னா கிறிஸ்டினாக மாறணும், அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ நான் படிக்க போகிற நம்ம கீழே இருக்காங்களே சின்ன பிள்ளைங்க, அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க அங்கே படிக்க போகிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கல்வி கிடைக்கிது இல்லையா? ஸோ கல்வி வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. செகண்டு, அந்த கல்வி மூலம் அந்த கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பல கடவுள் அப்படிங்கிற ஒரு முறையாக ஒழிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்டின் அப்படிங்கிறனால பல கடவுள் நிறைய கடவுளை கும்புற அப்படிங்கிற முறையை வந்து ஒழிக்கிறாங்க. இன்னொன்று ஜாதி ஏற்றத்தாழ்வையும் ஒழிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் கருதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை அவங்க மக்களுக்கு வந்து என்னது அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று மதமாற்றம் செய்கிறது. ஆனால் இது வந்து சிறிய அளவிலான மக்கள் மட்டும்தான் கிறிஸ்டினாக மதமாற்றம் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ மரபு கல்வி அப்படின்னா என்னது, அதாவது இப்போ ஒருத்தவங்க டாக்டர் பையனா டாக்டர் இல்லைன்னா அவர் வந்து வக்கீல் இல்லைன்னா அவர் வந்து இன்ஜினியர் ஆவாங்க. அதாவது மேல்மட்ட மக்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது மாதிரி கீழ்மட்ட மக்கள் இப்போ அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க விவசாயம்னா பண்ணணும். அது மாதிரி அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா அவங்க கடை தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ளதான் மரபு கல்வி முறை, பரம்பரை பரம்பரையாக அவங்க அதை தான் செய்யணும். அந்த இதிலேருந்து என்னது முறை வந்து மாற்றுறாங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடித்தட்டு மக்களையும் கல்வி பயில அழைக்கிறாங்க இந்த கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள். அவங்களுக்கு ஒரே ஒரு ஏன் இதுதான், பட் அதன் மூலம் நமக்காக நிறைய இது செஞ்சுருக்காங்க.